அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த விசேஷித்த ஜெபத்திலே பங்கு பெற்று கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் வாழ்த்துதல் கூறுகின்றேன். நாம் வாழுகின்ற இந்திய தேசத்திலே ஆண்டவர் சுதந்திரம் தந்து 75 ஆண்டுகள் ஆகின்றது. நாளை தினத்திலே அந்த சுதந்திரத்தின விழா கொண்டாடப்படுகின்றது. நாம் எப்பொழுதும் நம்முடைய தேசத்திற்காக பாரத்தோடு கருத்தோடு ஜெபித்து கொண்டு வருகின்றோம். எல்லா ஜபங்களிலும் தேசத்திற்காக நாம் ஜெபிக்காமல் இருக்கிறதில்லை. நம்முடைய தாகமெல்லாம் சீக்கிரமாக இந்த தேசத்திலே ஒரு பெரிய ரட்சிப்பின் கிரியை, பரலோகத்தின் தேவனுடைய ஆத்மீக ரட்சிப்பினுடைய கிரியை ஒன்று பலமாக நடக்க வேண்டும் என்பது. அதற்காக கர்த்தருடைய சபைகளெல்லாம் உயிர் மீட்சி அடைய வேண்டும் என்பது. இந்த ரெண்டு காரியத்துக்காகத்தான் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணி ஜெபித்து கொண்டே வருகிறோம். தேசத்திலே ஒரு பெரிய ரட்சிப்பு, சபைகளிலே ஒரு பெரிய உயிர் மீட்சி, ஆவிக்குரிய உயிர் மீட்சி. இது நடக்கும் பொழுது தேசத்துக்கு ஆசீர்வாதம். நம்முடைய உடன் சகோதரர்களாகிய தேசவாசிகள் அத்தனை பேருக்கும் ஆசீர்வாதம். ஆண்டவருடைய சந்தோஷம் மிகுதியாயிருக்கும். அதுக்குத்தான் போராடி ஜபித்து கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கும் அதிகமான ஜப குறிப்புகள், அதிகமான நேரம் தேசத்துக்காக ஜபித்தோம். கொஞ்ச நேரம் தேவ பிள்ளைகளுக்காகவும் நாம் ஜபம் பண்ணினோம். இந்த நேரத்திலே நான் வேத புஸ்தகத்திலிருந்து ஒரு வேத பகுதியை உங்களுக்கு வாசித்து சில வார்த்தைகளை சொன்ன பிற்பாடு அதன் அடிப்படையில் நம்முடைய தேசத்திற்காகவும் நமக்காகவும் இன்னும் கொஞ்ச நேரம் நாம் ஜெபிக்க போகின்றோம். யோசுவாவின் புத்தகம் 24வது அதிகாரம், 24ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் தொடங்கி 13ஆம் வசனம் வரைக்கும். அப்பொழுது யோசுவா சகல ஜனங்களையும் நோக்கி, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், பூர்வத்திலே உங்கள் பிதாக்களாகிய ஆபிரகாமுக்கும் நாகோருக்கும் தகப்பனான தேராகு என்பவன் நதிக்கு அப்புறத்திலே குடியிருந்த போது அவர்கள் வேறே தேவர்களை சேவித்தார்கள். நான் நதிக்கு அப்புறத்தில் இருந்த உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமை அழைத்து கொண்டு வந்து அவனை கானான் தேசமெங்கும் சஞ்சரிக்க செய்து அவன் சந்ததியை திரட்சியாக்கி அவனுக்கு ஈசாக்கை கொடுத்தேன். ஈசாக்குக்கு யாக்கோபையும் ஏசாவையும் கட்டளையிட்டு ஏசாவுக்கு சேயீர் மலை தேசத்தை சுதந்தரிக்கும்படி கொடுத்தேன். யாக்கோபும் அவன் பிள்ளைகளுமோ எகிப்துக்கு போனார்கள். நான் மோசேயையும் ஆரோனையும் அனுப்பி எகிப்தியரை வாதித்தேன். அப்படி அவர்கள் நடுவிலே நான் செய்த பின்பு உங்களை புறப்பட பண்ணினேன். நான் உங்கள் பிதாக்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணின போது சமுத்திரக்கரைக்கு வந்தீர்கள். எகிப்தியர் ரதங்களோடும் குதிரை வீரரோடும் உங்கள் பிதாக்களை சிவந்த சமுத்திரம் மட்டும் பின்தொடர்ந்தார்கள். அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். அப்பொழுது அவர் உங்களுக்கும் எகிப்தியருக்கும் நடுவே அந்தகாரத்தை வரப்பண்ணி சமுத்திரத்தை அவர்கள் மேல் புரளச் செய்து அவர்களை மூடி போட்டார். நான் எகிப்திலே செய்ததை உங்கள் கண்கள் கண்டது. பின்பு வனாந்தரத்தில் அநேக நாள் சஞ்சரித்தீர்கள். அதற்கு பின்பு உங்களை யோர்தானுக்கு அப்புறத்திலே குடியிருந்த எமோரியரின் தேசத்திற்கு கொண்டு வந்தேன். அவர்கள் உங்களோடு யுத்தம் பண்ணுகிற போது அவர்களை உங்கள் கையில் ஒப்பு கொடுத்தேன். அவர்கள் தேசத்தை கட்டி கொண்டீர்கள். அவர்களை உங்கள் முகத்தினின்று அழித்து விட்டேன்.
அப்பொழுது சிப்போரின் குமாரன் பாலாக் என்னும் மோவாபியரின் ராஜா எழும்பி இஸ்ரவேலோடு யுத்தம் பண்ணி உங்களை சபிக்கும்படி பேயோரின் குமாரனாகிய பிலையாமை அழைத்து அனுப்பினான். பிலையாமுக்கு செவி கொடுக்க எனக்கு சித்தம் இல்லாததினாலே அவன் உங்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்தான். இவ்விதமாய் உங்களை அவன் கைக்கு தப்புவித்தேன். பின்பு யோர்தானை கடந்து எரிகோவுக்கு வந்தீர்கள். எரிகோவின் குடிகளும் எமோரியரும் பெரிசியரும் கானானியரும் ஏத்தியரும் கிர்காசியரும் ஏவியரும் எபூசியரும் உங்களுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணினார்கள். ஆனாலும் அவர்களை நான் உங்கள் கையிலே ஒப்பு கொடுத்தேன். எமோரியரின் ரெண்டு ராஜாக்களையும் உங்கள் பட்டயத்தாலும் உங்கள் வில்லாலும் நீங்கள் துரத்தவில்லை. நான் உங்களுக்கு முன்பாக குளவிகளை அனுப்பினேன், அவைகள் அவர்களை உங்கள் முன்னின்று துரத்தி விட்டது. அந்தபடியே நீங்கள் பண்படுத்தாத தேசத்தையும் நீங்கள் கட்டாத பட்டணங்களையும் உங்களுக்கு கொடுத்தேன், அவைகளில் குடியிருக்கிறீர்கள். நீங்கள் நடாத திராட்சை தோட்டங்களின் பலனையும் ஒலிவத்தோப்புகளின் பலனையும் புசிக்கிறீர்கள் என்றார். அல்லேலூயா. தேவன் இஸ்ரவேலர்களுக்கு வாக்கு பண்ணின கானான் தேசத்தை யோசுவாவின் தலைமையிலே அவர்களை கொண்டு வந்து யுத்தம் செய்து சுதந்திரிக்க செய்து கடைசியிலே எல்லாரும் செட்டில் டவுன் ஆன பிறகு யோசுவா தன்னுடைய முதிர் வயதிலே யோசுவா மூலமாக தேவன் ஜனங்களுக்கு பேசின வார்த்தைகளை தான் நாம் இப்பொழுது வாசித்தோம். இது வந்து a short summary of the history of Israel. இஸ்ரவேலருடைய சரித்திரத்தினுடைய ஒரு ரத்தின சுருக்கம் கர்த்தரே பேசின வார்த்தைகள். ஆகவே இதை வைத்து சில காரியங்களை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். சரித்திரம் எங்கிருந்து ஆரம்பித்தது? தேராகிலிருந்து ஆரம்பித்திருக்கிறது. ஆண்டவர் சொல்ல வந்த காரியம் தேராகிலிருந்து அவர் தொடங்கி அந்த யோசுவாவினுடைய முதிர் வயதிலே இஸ்ரவேலர்கள் அந்த தேசத்தை சுதந்திரித்து முடித்து பங்கிட்டு குடியிருந்து அனுபவிக்கிற காலத்திலே சொன்னதான வார்த்தைகள். இந்த வேத பகுதியிலிருந்து நான்கு காரியங்களை உங்களுக்கு நான் சொல்லும்படியாய் விரும்புகிறேன். இந்த வேத பகுதியிலிருந்து மூன்று காரியங்களையும் கூட அதற்கூடான ஒரு சரித்திரத்தையும் சேர்த்து நான்காக சொல்ல விரும்புகிறேன். இரண்டாம் வசனம் மூன்றாம் வசனம் அழகாய் சொல்லுகிறது, ஆபிரகாமின் கானான் பயணம். ஆபிரகாமின் கானான் பயணம், தேராகின் மகனாகிய ஆபிரகாம் மெசொப்பொத்தோமியா நாட்டிலே விக்கிரக ஆராதனைக்காரர்களாய் இருந்தவர்கள். ஆனால் அங்கே ஆபிரகாமுக்கு ஒரு அழைப்பு, அதைத்தான் அந்த வசனத்திலே வாசித்தோம். நான் நதிக்கு அப்புறத்தில் இருந்த உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமை அழைத்து கொண்டு வந்து, அழைத்து கொண்டு வந்து. இன்றைக்கு ஒரு சுதந்திரம் வேண்டும் என்றால் அதற்கு ஒரு தேவனுடைய திட்டமும் தேவனுடைய அழைப்பும் நமக்கு தேவையாக இருக்கின்றது. அல்லேலூயா. நாம் வாழுகின்ற இந்த தேசத்திலே தேவன் நமக்கு வைத்திருக்கிற செயல்பாடு என்ன, ஊழியம் என்ன, இந்த தேசத்தை கட்டி எழுப்புவதற்கு, இந்த தேசத்திற்கு நன்மை செய்வதற்கு, பரலோகத்தின் தேவனுடைய ஆசீர்வாதங்களை இந்த தேசம் அனுபவிக்கிறதற்கு நாம் செயல்பட வேண்டிய பங்கு, இவைகளை குறித்து கர்த்தர் ஒரு பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார். அந்த திட்டத்தை, அந்த திட்டத்தில் நம்முடைய பங்கை நிறைவேற்ற நம்மை அழைத்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள், என்னை கர்த்தர் இந்த தேசத்தை கட்டும்படி அழைத்திருக்கிறார்? அப்படி உள்ளவர்கள் மட்டும் வலது கரத்தை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நிச்சயமாக உங்களையும் என்னையும் கர்த்தர் இந்திய தேசத்தை ஆசீர்வாத தேசமாக கட்டி எழுப்பும்படி தெரிந்து கொண்டிருக்கிறார், அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அழைக்கப்பட்டதான அந்த மனிதன் அவன் புறப்பட்டு வந்தான். வந்தபொழுது கர்த்தர் அவனுக்கு ஒரு வாக்கு தத்தத்தை கொடுத்தார். அவனுடைய பங்கு நிறைவேறுவதற்கு, அவனை
முன்னே கொண்டு போறதற்கான ஒரு வாக்குத்தத்தம் அவனுக்கு அது ஒரு தரிசனமா இருக்கும்படியாக ஒரு எதிர்பார்ப்பா இருக்கும்படியாக ஒன்று ஒரு சந்ததியை தருவேன் ரெண்டு அந்த சந்ததி குடியிருப்பதற்கு ஒரு தேசத்தை தருவேன் ஆண்டவர் அழகாய் இந்த ரெண்டு காரியத்தை ஆபிரகாமுக்கு வாக்கு கொடுத்தார் உன்னை அங்கிருந்து நான் அழைத்து கொண்டு வந்திருக்கிறேன் என்னுடைய முகாந்திரம் நோக்கம் என்னவென்றால் இந்த ஒரு மனிதனாகிய உன்னிலிருந்து ஒரு பெரிய ஆசீர்வாதம் வரப்போகிறது இந்த முழு உலகத்திற்கும் நீ ஆசீர்வாதமாய் இருக்க போகிறாய் உனக்கு ஒரு சந்ததி அது உலகத்திற்கு ஆசீர்வாதமான சந்ததி என்னை வெளிப்படுத்துகின்ற சந்ததி அந்த சந்ததி குடியிருப்பதற்கு இந்த பூமியிலே ஒரு தேசம் இதை கர்த்தர் அவனுக்கு வாக்குத்தத்தம் பண்ணினார் இன்றைக்கு நம்மை கர்த்தர் இந்த தேசத்தின் ஆசீர்வாதத்திற்காக ஜெபிக்கிறதற்கும் செயல்படுவதற்கும் வாழுவதற்கும் அழைத்திருக்கும் போது எனக்கு ஒரு பங்கு இருக்கும் உங்களில் ஒவ்வொருவருக்கு அதிலே ஒரு பங்கு இருக்கும் அதை குறித்த வார்த்தைகளை கர்த்தர் நம்மோடு பேசுகிறார் ஏற்கனவே பேசி இருக்கிறார் நம்முடைய சிந்தைக்குள்ளே அதை வைத்திருக்கிறார் பைபிள் படிக்கும் பொழுது அல்லது சொப்பனங்கள் தரிசனங்கள் மூலம் அல்லது ஒரு தேவ மனிதனுடைய பிரசங்கத்தின் மூலம் தீர்க்க தரிசனமாக அல்லது பல நிலைகளில் கர்த்தர் உங்கள் உள்ளுணர்விலே பேசி இருக்கிறார் அது உங்களுக்குள் நிறைந்திருக்கிறது நான் இதை செய்ய வேண்டும் இந்த தேசத்தின் ஆசீர்வாதத்திற்கு என்னுடைய பங்களிப்பு அந்த ஒரு காரியத்தை ஆண்டவர் வாக்குத்தத்தமாக இதை உன் வாழ்வில் நிறைவேற்றுவேன் அதை நிறைவேற்றும் பொழுது அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் அது இந்த தேசத்துக்கே ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் அல்லேலூயா அதுதான் அன்னாளுக்கு ஒரு சாமுவேலை கொடுத்தார் அது அன்னாளுக்கு ஆசீர்வாதம் மட்டுமல்ல சமஸ்த இஸ்ரவேலுக்கும் வெறுமை நீங்கி ஒரு தலைவன் எழும்பி பெரிய ஒரு ஆசீர்வாதமாய் சாமுவேல் மாறினான் அதே போலதான் ஒவ்வொரு காரியத்தை கர்த்தர் செய்வார் உங்களை ஆசீர்வதிப்பார் அதன் மூலம் தேசத்தை ஆசீர்வதிப்பார் எனவே உங்களுக்கு தந்திருக்கிற அந்த வாக்குத்தத்தம் தேவன் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று ஆபிரகாமுக்கு சொன்னது போல உங்களை ஆசீர்வதிக்க நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்று ஆபிரகாமுக்கு சொன்னது போல உங்களை மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக வைக்க தேவன் சித்தமாய் இருக்கிறார் அதை குறித்துதான் கர்த்தர் உங்களோடு கூட பலமுறை பேசிக் கொண்டே இருக்கிறார் அல்லேலூயா உங்களுக்கு தெரியும் ஆபிரகாம்கிட்ட அடிக்கடி வந்து பேசுவார் வா இந்த வானத்தை பார் நட்சத்திரங்கள் எண்ண முடியுமா எண்ண முடியாது அதே போல உன்னுடைய சந்ததி இருக்கும் கடற்கரை மணலை எண்ணுவாயோ பூமியின் தூளை நீ எண்ணுவாயோ அதை போல திரளான ஒரு சந்ததியை நான் உனக்கு தருவேன் என்று அடிக்கடி நினைப்பூட்டி கொண்டு இருந்தார் இப்படி இருக்கும் பொழுது 25 ஆண்டுகள் இந்த ஆபிரகாம் மெசபடோமியா நாட்டிலிருந்து புறப்பட்டு கானானிலே வந்து 25 ஆண்டுகள் பரதேசியாக சுற்றி திரிந்து கொண்டே இருக்கிறார் என கால் மிதித்து சுதந்திரிக்கும்படி கர்த்தர் அவரை அழைத்தார் உன் கண் பார்க்கும் பூமி எல்லாம் உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன் உன் கால் மிதிக்கும் தேசம் எல்லாம் உனக்கு தருவேன் என்று கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படி அந்த மனிதன் ஒரே இடத்தில் குடியிருந்து வீட்டையும் பட்டணத்தையும் கட்டி கொண்டு இருக்காதபடிக்கு என் சந்ததிக்கு ஒரு விசாலமான ஆசீர்வாதம் வேண்டும் நான் எங்கேயோ முடங்கி போயிட்டேன்னா நான் கொஞ்ச ஏரியால மட்டும் கிரிய செஞ்சிட்டு இருந்தேன்னா என் சந்ததிக்கு ஆசீர்வாதம் குறைஞ்சி போகும் என்று சொல்லி தரிசனத்தோடு விசுவாசத்தோடு அவர் இன்னும் இன்னும் இடங்களுக்கு போய் அப்படியே அவர் சுற்றி நடந்தார் அவருடைய வாழ்க்கையே அதுலதான் போயிருச்சு அப்படியே ஃபுல் லைஃப் அவருக்கு அதுதான் அப்படி செய்தார் அந்த பெரிய வாக்குத்தத்தினுடைய நிறைவேறுதல் ஒரு ஈசாக்கை கர்த்தர் கொடுத்தார் அந்த 3 வசனத்தின் கடைசி பகுதி கானான் தேசம் எங்கும் அவனை சஞ்சரிக்க செய்து அதாவது நடக்க செய்து அவன் சந்ததியை திரட்சி ஆக்கி எப்படி விசுவாசத்தில் திரட்சி ஆக்கி அவனுக்கு ஈசாக்கை கொடுத்தேன் அல்லேலூயா ஒரே ஒரு ஈசாக் ஒரே ஒரு ஈசாக் 25 வருஷங்களுக்கு பிறகு ஒரே ஒரு ஈசாக்கு ஆனா சொல்லுகிறார் அவன் சந்ததியை திரட்சி ஆக்கி அவனுக்கு ஈசாக்கை கொடுத்தேன் அல்லேலூயா பெரிய சந்ததிக்கு தகப்பனாக அவனை உருவாக்கி 25 வருடங்கள் அவனுக்கு பயிற்சி கொடுத்து அவனிலிருந்து ஒரு ஈசாக்
அந்த ஈசாக்கு தான் அந்த உள்ளங்கை மேகம், அந்த ஈசாக்கு தான் அந்த அற்பமான ஆரம்பம். வேதம் சொல்லுகிறது அற்பமான ஆரம்பத்தை யார் அசட்டை பண்ண முடியும்? அல்லேலூயா. உள்ளம் கையளவு மேகம், பின்னாலே கார் மேகங்களை கொண்டு வருகிறது, கன மழையின் மேகங்களை கொண்டு வருகிறது. ஆகவே அது 25 வருடங்கள் பயிற்சி பெற்று காத்திருந்து கர்த்தர் சொன்னது போல நடந்து திரிந்து அவனுடைய சுதந்திரம் என்னவென்று கேட்டால் ஒரு ஈசாக். அந்த ஒரு ஈசாக்கில தான் கர்த்தருடைய முழு வாக்கு தத்தமும் நிற்கிறது. அல்லேலூயா. சிலவேளை நீங்க நினைக்கலாம், என்ன கொண்டு பெரிய பெரிய காரியம் நடக்கலையே, அப்படிலாம் அவங்க செய்யறாங்க, இப்படிலாம் இவங்க செய்யறாங்க, ஆனா என்ன கொண்டு பெரிய காரியம் நடக்கலையே? உங்களை கொண்டு நடக்க வேண்டியது நடக்கும். ஆபிரகாம் இவ்வளவு பெரிய விசுவாச வீரன், ஆனா அவருக்கு ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தின் புத்திரன் ஒரே ஒரு பையன் ஈசாக்கு, அதுவும் 25 வருஷம் கழித்து 100வது வயதிலே. அந்த ஒரு ஈசாக்கை பெற்றெடுப்பது தான் பெரிய கஷ்டம். அப்புறம் அந்த ஈசாக்கிலிருந்து அடுத்த ஸ்டேஜ் எழும்போ. அதே போல உங்களுக்கு என்ன பங்கை வைத்திருக்கிறாரோ அதை பெற்றுக்கொள்ளணும். அதன் மூலம் இந்த தேசத்துக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் முன்குறித்திருக்கிறார் என்பதை நீங்கள் விசுவாசிக்கணும். ஊழியம் செய்கிற தேவ பிள்ளைகளே, இன்னொருத்தருடைய ஊழியத்தின் மேல கண்ணு வச்சு அது போல எனக்கு இல்லையேன்னு சொல்லி நீங்க சோர்ந்து போக கூடாது. அவர்கள் மேல் வைத்திருக்கிற திட்டத்தை கர்த்தர் நிறைவேற்றட்டும். சிலவேளை அவர்களுக்கு 1000 விசுவாசிகளை கொடுத்திருக்கலாம், சந்தோஷம். உங்களுக்கு கொஞ்ச பேர் தான் தந்திருக்கும், ஆனா இந்த கொஞ்ச பேர் ஈசாக்கா இருப்பார்கள். இவர்களிலிருந்து அடுத்தது ஆயிரங்கள் லட்சங்கள் எழும்பும். புரியுதா உங்களுக்கு? ஆகவே நீங்கள் சோர்ந்து போகக்கூடாது. 1000 ஆத்மாக்கள் ஒரு இடத்துல இருக்கிறதற்கும் சிலவேளை உங்கள்கிட்ட ஒரு ஆள் இருக்கிறதுக்கு, உங்கள்கிட்ட இருக்கக்கூடியதுல ஒரு ஆள் அதுக்கு சமமா இருப்பார். ஏன்னா அவர் எழும்பி ஆயிரக்கணக்கான ஆத்மாக்களை ஆதாயப்படுத்துவார். அல்லேலூயா. அப்ப அது எவ்வளவு பெரிய பாக்கியம். அந்திரேயா பேதுருவை ஆண்டவரிடத்துல கொண்டு வந்தார். அந்த பேதுரு எவ்வளோ பேருக்கு பயன்பட்டார். அப்ப அந்திரேயாவுக்கு எவ்வளவு சந்தோஷம். ஆகவே நீங்கள் எண்ணிக்கையையும் காரியத்தையும் பார்க்க கூடாது. கர்த்தர் என்னை அழைத்த அழைப்பின் காரியம் கரெக்டாய் நிறைவேறணும். நான் அந்த பாதையில சரியா போயிட்டே இருக்கணும். ஆபிரகாம் எத்தனை இடத்துக்கு போனார், பல பட்டணங்களை பார்த்தார். அவருக்கும் ஆசை வந்திருக்கலாம், ஒருவேளை நம்மளுக்கும் ஒரு பட்டணத்தை கட்டி குடியிருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும். சும்மா டிரான்ஸ்பர் ஆகி டிரான்ஸ்பர் ஆகி நம்ம போய்கொண்டே இருக்கிறோமே. ஆனால் ஆபிரகாமே, உனக்கு தேவன் வைத்த அழைப்பு அதுதான். நீ சந்தோஷமா போ. டிரான்ஸ்பர் ஆகாம இருக்கிற இன்னொருத்தனை பார்த்து நீ சோர்ந்து போகாதே. உன்னுடைய அழைப்பிலே நிலைத்துரு, கர்த்தர் உன்னை மேன்மைப்படுத்துவார். ஆண்டவர் எவ்வளவு மேன்மைப்படுத்தினார் ஆபிரகாமை. பரதீசுக்கு கூட ஆபிரகாமின் மடி என்று பேர் வைத்தார். அல்லேலூயா. அவர் பேரை பிரஸ்தாவப்படுத்தினார். இன்றைக்கும் இஸ்ரவேலர் யாக்கோபுக்கு தான் 12 பிள்ளைகள், அதிலிருந்தா இஸ்ரவேலர் வந்தார்கள். ஆனா எப்பவும் சொல்லப்படுவது என்ன? ஆபிரகாமின் சந்ததி, ஆபிரகாமின் சந்ததி. அல்லேலூயா. அதுதான் மேன்மை. கர்த்தர் நமக்கு வைத்ததை நிறைவேற்ற வேண்டும். தேசம் விஸ்தாரமா இருக்கிறது. இந்த தேசத்தினுடைய ரட்சிப்பு கர்த்தருடைய கையில இருக்கிறது, நிச்சயம் அது உண்டு. ஆனால் நாம் என்ன செய்யணும்? நமக்கு நியமித்ததை செய்யணும். அல்லேலூயா. பல ஊழியக்காரருடைய வாழ்க்கை யாரையோ காப்பி அடிக்க ஆரம்பிச்சு அவர் தான் தேசத்தில் எழுப்புதல கொண்டு வருவார், இவர் தான் இப்படி செய்வார்னு சொல்லி அவர் செய்யறதெல்லாம் இவர் செய்ய ஆரம்பிச்சு இவருடைய தரிசனத்தை இழந்து நிக்கிறது. சங்கடம். அடுத்தவங்களை காப்பி அடிச்சு செய்யாதீங்க. கர்த்தர் உங்களை அழைத்த நோக்கம் என்ன? ஆபிரகாமே, உன் அழைப்பிலே நிலை நிற்க வேண்டும். உன் தரிசனத்தோடு நீ வாழ். நீ செய்யறது உறுதியா செய், கரெக்டா செய். கர்த்தர் அதிலிருந்து ஒரு பெரிய காரியத்தை செய்ய போகிறார். அல்லேலூயா. இரண்டாவது பாருங்கள், நான் உன்னை சேர்த்துக்கிறேன் சொன்னேன். யாக்கோபின் பதான் அராம் பயணம், இஸ்ரேல் சரித்திரத்தில் அடுத்த பயணம், முக்கியமான ஒரு பயணம். அது இங்க சொல்லல, இன்னொரு இடத்துல சொல்லி இருக்கு. ஓசியா 12:12, யாக்கோபு சீரியா தேசத்துக்கு ஓடி போய் இஸ்ரேல் ஒரு பெண்ணுக்காக ஊழியம் செய்து ஒரு பெண்ணுக்காக ஆடுமைத்தான். இப்போ ஆபிரகாம் அழைக்கப்பட்டு வந்தார், ஈசாக்கை ஆண்டவர் கொடுத்தார். இவர் வந்து ஏசாவின் கோபத்தினாலே தப்பி ஓடின ஓட்டம், தப்பி ஓடின ஓட்டம்.
ஆனா அந்த இடத்துல முதல் நாள் ராத்திரியே கர்த்தர் தரிசனமாகி அவருக்கும் வாக்குத்தத்தம் கொடுத்தார். அல்லேலூயா. அழைக்கப்பட்டு வந்த ஆபிரகாமுக்கு தரிசனம் கொடுத்தார், வாக்குத்தத்தம் கொடுத்தார். இப்பொழுது சூழ்நிலையினால ஓடி போகக்கூடிய ஒரு யாக்கோபை பிடித்து அவனுக்கும் நல்ல அதே வாக்குத்தத்தினுடைய பின்தொடர்ச்சியை அவனுக்கு கொடுத்தார். அல்லேலூயா. என்ன அழகா இருக்கிறது. வாழ்க்கையிலே பல சம்பவங்கள் இருக்கலாம். சில ரொம்ப நல்ல நீட்டா வாழ்க்கை இருக்கும், எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாம அருமையா இருக்கும். ஆபிரகாம போல அழைக்கப்பட்டு வருகிற அனுபவங்கள் இருக்கலாம். சிலருக்கு வாழ்க்கையே குழப்பமாகி எங்கிருந்தோ தப்பி ஓடுகிறது, படுக்கையிலிருந்து கஷ்டப்படுகிறது, கடன் பாரத்துல நெருக்கப்படுகிறது. அப்படிதான் கர்த்தர் பிடித்தெடுக்கிறார் சிலரை. யாக்கோபை ஊழையிடுதலுள்ள அவாந்தர வழியிலே பாழான வனாந்தரத்திலே நான் கண்டுபிடித்தேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆகவே உங்கள் வாழ்க்கை சிலவேளை இந்த அழைப்பை பெறும் பொழுது, இந்த தரிசனத்தை பெறும் பொழுது, இந்த வாக்குத்தத்தத்துக்கு நீங்க ஆளாய் மாறும் பொழுது ரொம்ப ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாத, உங்களுக்கே உங்க வாழ்க்கையை ஏற்றுக்கொள்ள முடியாத சூழ்நிலையா இருந்திருக்கலாம். வெறுப்பும் விரக்தியும் நிறைந்த ஒரு சூழ்நிலையில் நீங்கள் இருந்திருக்கலாம். ஆனாலும் அன்புக்குரியவர்களே, கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. இந்த யாக்கோபு அவனுக்கு ஒரு வாக்குத்தத்தம். அப்புறம் பாருங்க, அவனுக்கு ஒரு 20 வருஷம் பயிற்சி. தாத்தாவுக்கு 25 வருஷம் பயிற்சி, ஒரு ஈசாக்கை கொடுத்தார். இப்ப பேரனுக்கு 20 வருஷ பயிற்சி லாபானுடைய கையிலே. லாபான் தான் ட்ரெயினர், நல்ல ட்ரெயின் பண்ணதுக்கு ஆண்டவர் வச்சிருக்கிறார். அங்க போய் ட்ரெயினிங் நடக்கிறது, அதன் முடிவிலே ஒரு குடும்பத்தை கொடுத்தார். அல்லேலூயா. இஸ்ரவேலின் சரித்திரத்தை பார்த்தீர்களா? ஒரு ஆபிரகாமை அழைத்து 25 வருஷம் ட்ரெயின் பண்ணி ஒரு மகனை கொடுத்தார். அடுத்தது அதிலிருந்து ஒரு யாக்கோபை எடுத்து 20 ஆண்டுகள் இன்னொருத்தன் கையில கொடுத்து ட்ரைனிங் பண்ணி அவனுக்கு ஒரு குடும்பத்தை கொடுத்தார். அல்லேலூயா. 12 பிள்ளைகள் நிறைந்த ஒரு குடும்பம், குடும்பத்தை அவன் பெற்றுக்கொண்டான். பாருங்கள், சிலருடைய வாழ்க்கையிலே தனியாக நின்று காரியங்களை நீங்கள் செய்கிறீர்கள், சிலரை குடும்பமாக தெரிந்து கொண்டிருக்கின்றார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். யாக்கோபுல அவன் ஒரு ஃபேமிலி பில்டர். அவன் 12 பிள்ளைகளை, 13 இல்ல 12+1 அப்படி பெற்றெடுத்து அவன் மூலதான் அந்த பில்லர்ஸ் ஆஃப் இஸ்ரேல், 12 கோத்திரங்களுடைய கோத்திர பிதாக்கள் அவங்க கிட்ட தான் பறந்து வர்றாங்க. உங்கள் குடும்பத்தை குறித்து கர்த்தர் நோக்கம் வைத்திருக்கிறார். உங்கள் குடும்பத்தை கொண்டு கர்த்தர் தேசத்திலே பெரிய காரியங்களை செய்ய விரும்புகிறார். அதனால் தான் உங்கள் குடும்பத்துக்கு விரோதமாய் பல போராட்டங்கள் வந்து கொண்டிருக்கிறது. ஆமென். நீங்க ராங் சென்ஸ்ல சிந்திச்சு போயிட்டு இருக்காதீங்க. எனக்கு என்னமோ இருக்கோ, என்னமோ தப்பாய் போச்சோ, என்ன ஆண்டவர் கைவிட்டுட்டாரோ, என்ன அடிக்கிறாரோ, என்ன ஒதுக்குகிறாரோ, அப்படி நீங்க ராங் சென்ஸ்ல நினைச்சிட்டு போனா கர்த்தருடைய தரிசனத்தை இழந்து போவீங்க. உங்க குடும்பத்துக்கு ஏன் இந்த போராட்டம், உங்க குடும்பத்துல ஏன் இந்த மாதிரி பிரச்சனைகள், கர்த்தருடைய தெரிந்து கொள்ளுதல் உங்க மேல இருக்கு. அல்லேலூயா. உண்மையாய் உழைக்கிற யாக்கோபுக்கு 10 முறை சொந்த மாமனாரே சம்பளத்தை குறைக்கிறார். மாமனார் முகம், மைத்துனர் முகம் எல்லாம் வித்தியாசப்படுகிறது. எத்தனை எத்தனையோ போராட்டங்கள் அவருடைய வாழ்விலே. அவர் இந்த ஏசா சந்திக்க வருகிறான்னு சொன்ன பொழுது ஒரு ராத்திரி முழுசும் பட்ட பாடு, பிரசவ வேதனையை விட பெரிய வேதனை அவருக்கு. அந்த தீநாள் விஷயத்திலே அவர் அனுபவித்த வேதனை, அப்புறம் அந்த தீநாள் விஷயத்தை தொடர்ந்து சிமியோனும் லேவியும் செய்த அந்த கொடுமையின் செயலிலே அவர் அடைந்த வேதனை, இவைகளுக்கெல்லாம் ஒரு அளவே கிடையாது. ஏன் யாக்கோபே உன் குடும்பத்திற்கு இந்த பாடுகள், இந்த பிரச்சனைகள்? ஏனென்றால் கர்த்தர் யாக்கோபை குடும்பமாக அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. அவன் குடும்பத்தை கொண்டுதான் இஸ்ரவேல் என்கிற தேசத்தை உருவாக்குவது தேவனுடைய சித்தம். ஆகவே இந்திய தேசத்திற்கு ஆசீர்வாதமாக என்னை கேட்கிற உங்களில் பலருடைய குடும்பங்களை கர்த்தர் இன்றைக்கு தெரிந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே கணவன் மனைவியாய் சேர்ந்து ஜெபியுங்கள். தேசத்தின் எழுப்புதலுக்காக, சபைகளின் உயிர் மீட்சிக்காக தனியாய் ஜெபிக்கிறது அல்ல, குடும்பமாக அந்த தரிசனத்தை பெற்றவர்கள் நீங்கள் குடும்பமாய் சேர்ந்து ஜெபியுங்கள். உங்கள் பிள்ளைகளுக்குள் அந்த தரிசனத்தை விதைப்பீர்களாக.
அவர்கள் தான் எழும்பி செயல்பட போகிறார்கள். ஆகையினாலே நீங்கள் இந்த நாட்களிலே அந்த தரிசனத்தையும் பெற்றுக் கொள்ளுங்கள். இந்த நாளின் ஜெபத்திலே அநேகருக்கு ஒரு மறுரூபம் வரணும். என்னன்னு சொன்னா, இதுவரைக்கும் நீங்க தரிசனத்தை உங்களுக்குள்ள வச்சுட்டு நீங்க மட்டும் பிரயாசப்பட்டு கொண்டு இருந்தீங்க. இன்னைக்கு அந்த தரிசனம் எக்ஸ்பேண்ட் ஆகட்டும். என் மனைவியை குறித்து தேவன் சித்தம் வச்சிருக்கார், என் பிள்ளைகள் ஒவ்வொருத்தரை குறித்து ஆண்டவர் சித்தம் வச்சிருக்கிறார். நானும் என் பிள்ளைகளும் கர்த்தருக்காக இந்த தேசத்திலே கர்த்தர் செய்ய போகிற கிரியைகளுக்காய் எங்களை அர்ப்பணிக்கிறோம் சொல்லி குடும்பமாக அர்ப்பணியுங்கள். பிள்ளைகள் அவர்களுக்கு நன்மை என்னது தீமை என்னது என்று தெரியாத வயதில் கூட இருக்கலாம், ஆனால் தைரியமாக கர்த்தருக்கென்று அர்ப்பணியுங்கள். என் பிள்ளை மிஷினரியா போன், என் பிள்ளை இயேசுக்காக வைராக்கியம் உள்ள சாட்சியா எழும்பணும். எப்படி சித்தம் வச்சிருக்கீங்களோ அப்படி செய்யணும். ஆனா என் ஆசை, என் பிள்ளைகள் எல்லாம் கர்த்தருடைய ஊழியம் செய்யணும். இப்படி அர்ப்பணிக்கணும், ஆண்டவர் சித்தம் நிறைவேறும், ஆண்டவர் வல்லமையாய் கிரியை செய்வார். இன்றைக்கு குடும்பமாக தேவன் அநேகரை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. யாக்கோபு அப்படித்தான் தெரிந்து கொள்ளப்பட்டான். இனி மூன்றாவது பயணம் இதிலே நான் வாசித்ததிலே நான்காம் வசனத்திலே காணப்படுகிறது. திரும்ப வாசிக்கிற, ஈசாக்குக்கு யாக்கோபையும் ஏசாவையும் கட்டளையிட்டு ஏசாவுக்கு சேயீர் மலை தேசத்தை சுதந்தரிக்கும்படி கொடுத்தேன், யாக்கோபும் அவன் பிள்ளைகளுமோ எகிப்துக்கு போனார்கள். ஒரு டூர் அவர் தனியே போனார். எங்க வீட்டுல இருந்து ஓடி மாமா வீட்டுக்கு போனார், சிரியா தேசத்திலே பதான் அராமலே. 20 வருஷம் அங்க ட்ரைனிங் முடிச்சு தனியா போனவர் இப்ப குடும்பமா கானானுக்கு ரிட்டர்ன் ஆயிருக்கிறார். கானான்ல வந்து கொஞ்ச காலம் வாழ்ந்தார். அப்புறம் அந்த ஈசாக்குடைய மரணம் இதெல்லாம் முடிந்த பிறகு திடீரென்று உங்களுக்கு தெரியும், யோசேப்பு காணாமல் போகிறான். இன்னும் பல ஆண்டுகள் தாண்டும் பொழுது அங்கே கானானிலே பஞ்சம், ஆகவே தானியம் வாங்க எகிப்துக்கு போகிறார்கள். கடைசியிலே யோசேப்பை கண்டடைகிறார்கள். யோசேப்பின் அழைப்பு நிமித்தம் இப்ப யாக்கோபின் குடும்பத்தின் எகிப்து பயணம். அடுத்த பயணம் யாக்கோபுக்கு, யாக்கோபின் குடும்பத்தின் எகிப்து பயணம் மூன்றாவது எகிப்து பயணம். பாருங்க, இந்த வார்த்தை ஏசாவுக்கு சேயீர் மலை தேசத்தை சுதந்தரிக்க கொடுத்தேன், யாக்கோபும் அவன் பிள்ளைகளுமோ எகிப்துக்கு போனார்கள். இந்த வார்த்தை பாருங்க. அப்போ தெரிந்து கொள்ளப்படாதவன் இஸ் வெல் செட்டில்ட் இன் சேயீர் மலை. ஏசா நல்ல செட்டில் டவுன் ஆயிட்டான், சேயீர் மலையை சுதந்திரிச்சுக்கப்பான்னு கொடுத்துட்டார். அவன் அங்க போய் நல்லா இருக்கிறான். ஆனா அந்த தெரிந்து கொள்ளப்பட்டவன் இப்பதான் 20 வருஷம் பாடுபட்டுட்டு அப்பாடான்னு வந்து உட்கார்ந்து இருக்கான் கானான்ல, திரும்பவும் அவனை எகிப்துக்கு போக வைக்கிறார். தெரிந்து கொள்ளப்பட்டவனுக்கு அலைச்சல் உண்டு. அல்லேலூயா. தெரிந்து கொள்ளப்படாதவன் அவன் பூமியில அவன் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறான். இதெல்லாம் நம்ம புரிந்து கொள்ளணும். ஏசா நல்லா சேயீர் மலையில செட்டில் ஆயிட்டான், இவன் செட்டில் ஆகிதான் இருந்தான் கானான்ல. அப்புறம் ஆண்டவர் யோசேப்புடைய அழைப்பை கொடுத்து இவன் அந்த குடும்பத்தை திரும்ப எங்க கொண்டு போகிறார், எகிப்துக்கு. ஒரு தேசத்தை சுதந்தரிக்க, தேவனுடைய வாக்கு தத்தங்களை சுதந்தரிக்க, தேவனுடைய தரிசனங்களை அடைந்து கொள்ள ஒரு மனிதனை எப்படி உருவாக்குகிறார்? அலைச்சல் தான், கஷ்டம்தான். என்ன பூமியில அனுபவிக்கணும்னு நினைச்சா தரிசனம் போச்சு. பூமியில அனுபவிக்கணும்னு மனசை வைக்க ஆரம்பிச்சா வாக்கு தத்தம் ஒன்னும் நிறைவேறாது. நாம அந்த தரிசனத்தோட இருக்கணும், கர்த்தருக்காக ஜீவிக்கணும், கர்த்தர் என்ன சொல்றாரோ அதை செய்யணும். இந்த பூமியில அதை அனுபவிக்கணும், இதை அனுபவிக்கணும், அப்படி சிந்தனை திரும்ப கூடாது. யாக்கோபு இப்பதான் வந்து செட்டில் டவுனா இருக்கிறாரு, இப்ப திரும்ப எகிப்துக்கு போறார். எகிப்துக்கு போனார்கள், கானானில் பஞ்சம், யோசேப்பின் அழைப்பு, இதனாலதான் அவர்கள் எகிப்துக்கு போனார்கள். அங்க போகும்பொழுது என்ன நடந்துச்சு? முதலில் ராஜரீகம், முடிவில் அடிமைத்தனம். முதல்ல யோசேப்பு அங்க பிரதான மந்திரியா இருந்தாரு, அதனால இந்த குடும்பத்துக்கு பயங்கர ஒரு ராயல் ஃபேமிலி மாதிரி இவங்களை கனமா வச்சிருந்தாங்க, மேன்மையா வச்சிருந்தாங்க. அப்படித்தான் எகிப்துல இவங்களுக்கு லைஃப் ஸ்டார்ட் ஆச்சுது இந்த குடும்பம். ஆனா கடைசியிலே 430 ஆண்டுகள் அங்க ட்ரைனிங், அது முடிச்சு அவங்க வரும்போது பாருங்க அந்த கடைசி காலம் அடிமைத்தனம், அடிமைத்தனம். யோசேப்பை அறியாத பார்வோன்கள் எழும்பி இஸ்ரவேலரை மகா கொடுமையாய் அடிமைப்படுத்தினார்கள். இந்த தேசத்துக்கு நன்மை செய்த யோசேப்பை மறந்தார்கள்.
அந்த யோசேப்பின் குடும்பத்தை அந்நியர்களாக பார்த்தார்கள். இன்றைக்கு நம்முடைய தேசத்தில் இதே சூழ்நிலை நிலவி கொண்டிருக்கிறது. இந்த தேசம் கட்டி எழுப்பப்பட காரணம் இந்த தேசத்தை ஆசீர்வதியும் என்று இந்த தேசத்தையும் உலகத்தையெல்லாம் உண்டு பண்ணின சர்வ வல்லமையுள்ள பரலோகத்தின் தேவனுக்கு முன்பாய் இரவும் பகலும் ஜபம் பண்ணி கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகள், அந்த தேவனுடைய நல் வார்த்தைகளை பிரசங்கித்துக் கொண்டிருக்கக்கூடிய தேவ பிள்ளைகள். ஆனால் இந்த நல்ல ஆசீர்வாத பாத்திரங்களுக்கு இன்றைக்கு அடிமைத்தனம், இன்றைக்கு நெருக்கம், நிந்தை, அவமானம், கஷ்டம். ஆனால் ஒன்று, அவளுடைய ராஜரீக நாட்கள், அடுத்து அவளுடைய அடிமைத்தன நாட்கள், கடைசியிலே ஒரு நாள் ஒரு கம்பீரமான நாள் வந்தது. பஸ்கா இரவு அன்று அற்புதம் நடந்தது. அல்லேலூயா. அதே போலத்தான் கர்த்தர் கிரியை செய்வார். ஆகவே நமக்கும் அடிமைத்தனமும் நெருக்கமும் வர வர சீக்கிரமாய் ஒரு பெரிய ரட்சிப்பு வரப்போகிறது என்பதை நாம் விசுவாசிக்க வேண்டும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆகவே இப்ப என்னாச்சு, குடும்பமா உள்ள போனாங்க. 430 ஆண்டுகள் அங்க இருந்து ஒரு தேசமா புறப்பட்டு வெளியே வந்தாங்க. அன்னைக்கு பஸ்கா இரவுல புறப்படும் பொழுது பாத்தீங்களா, லட்சக்கணக்கான ஆட்களாக புறப்பட்டு வந்தாங்க. என்ன அழகு! ஆபிரகாம் புறப்பட்டு வந்தார், ஒரு குமாரனை கொடுத்தார். யாக்கோபு சீரியா நாட்டுக்கு ஓடி போனான், ஒரு குடும்பத்தை கொடுத்தார். அப்புறம் யாக்கோபு கானான்லிருந்து எகிப்துக்கு போனார். 430 ஆண்டுகள் தாண்டி அந்த குடும்பத்தை ஒரு தேசமாக பெருக செய்து விட்டார். அல்லேலூயா. நம்முடைய அலைச்சல்கள், நம்முடைய நெருக்கங்கள், நம்முடைய பலவிதமான நெகட்டிவ் எதிர்மறை காரியங்கள், இது அனைத்துமே தேவ திட்டத்துக்குள்ள போய் கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. தேவன் வளர்த்தி கொண்டு வருகிறார், உருவாக்கி கொண்டு வருகிறார், அவருடைய திட்டத்தை செயல்படுத்தி கொண்டு வருகிறார். நாம் சுதந்திரிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி. அல்லேலூயா. பிரைஸ் காட், ஸ்தோத்திரம். பாருங்கள் அடுத்ததாக என்ன நடக்கிறது. 24 அதிகாரம், யோசுவா 5 வசனத்திலிருந்து 10 வசனம் வரைக்கும் நம்ம பார்க்கும் பொழுது என்ன நடக்கிறதுன்னு சொன்னா, இஸ்ரவேலரின் கானான் பயணம். இந்த எகிப்திலிருந்து விடுதலை பெற்ற இஸ்ரவேலர்கள் மோசையுடைய தலைமையிலே இப்பொழுது கானான் பயணம் செல்கிறார்கள். அதிலே 5 வசனம் அழகாக சொல்லுகிற கர்த்தர் சொல்றாரு, நான் உங்களை புறப்பட பண்ணினேன். அல்லேலூயா. உன்னை ஆபிரகாமை கொண்டு வந்து ஒரு மகனை கொடுத்து, அந்த அதிலிருந்து ஒரு யாக்கோபை எடுத்து அவனை கொண்டு போய் அவனை குடும்பமாக்கி, அந்த குடும்பத்தை எகிப்து என்ற இரும்பு காலவாய்க்குள்ள வைத்து ஒரு பெரிய தேசமாக்கி, இப்ப அந்த தேசத்தை வெளியே கொண்டு வருகிறார். ஜனக்கூட்டம், பெரிய ஒரு ஜனக்கூட்டம். அந்த ஜனக்கூட்டம் இப்பொழுது அவை புறப்பட பண்ணினார். ஹலேலூயா. அடுத்ததாக 6-7 ஆகிய வசனங்கள்ல நம்ம படிக்கும் பொழுது, சிவந்த சமுத்திரத்திலே அந்த சத்துருக்களுக்கு ஒரு முடிவை கட்டினார். ஹலேலூயா. இன்று கண்ட எகிப்தியனை என்றுமே இனி காண்பதில்லை. ஆகவே தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியே, உனக்கு என்னைக்கும் அலைச்சல், என்னைக்கும் போராட்டம்னு மட்டும் நினைச்சிடாத, உனக்காக கர்த்தர் பெரிய காரியங்களையும் செய்வார். அல்லேலூயா. உலகத்தில் யாரும் கண்டிராத அற்புதங்களை நீதான் காண்பாய். உன்னை எதிர்க்கிற சத்துருக்கள் நிற்க மாட்டாமல் போவார்கள். பாருங்கள், இந்த பெரிய பார்வோன் வல்லரசின் ராஜா மேப்பர்களாகிய இந்த கூட்டத்துக்கு முன்னால நிக்க முடியாமல் விழுந்து போனான். அதுதான் கர்த்தருடைய அற்புதமான செயல். அல்லேலூயா. நாம் அற்பமானவர்களா இருக்கலாம், மற்றவருடைய பார்வையில இவன் ரெண்டு அடி கொடுத்தா வாங்கிட்டு போயிட்டே இருப்பான், அப்படிதான் உண்மை, அப்படிதான் இயேசு அப்படிதான் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார். ஆனா நம்ம அடியை வாங்கிட்டு போவோம், அவர் கிரியை செய்யும்படி கையை நீட்டும் பொழுது பெரிய பெரிய அற்புதங்கள் நடக்கும். அல்லேலூயா. அதனால அந்த மனசை அப்படி ரெடி பண்ணுங்க, ஒரு எழுப்புதலுக்கு ஏற்ற மனசாக உங்களுடைய மனது மாறட்டும். எங்கேயோ கட்டப்பட்டு நிற்காதிருங்கள், இந்த நாளில் உயிர்ப்பிக்கப்படுவீர்களாக. கர்த்தர் பின்தொடர்ந்த சத்துருக்களை அழித்தார். அல்லேலூயா. உங்களை ரொம்ப பின்தொடர்ந்து வருகிறார்களா? கொஞ்சம் வருஷமா பின்தொடர்ந்து வந்து கொண்டு இருக்கிறானா சத்துரு, மந்திரவாதி அல்லது மதவாதி? யார்? எரிச்சல் பிடித்தவர்கள், பொறாமை பிடித்தவர்கள், பதவி ஆசை பிடித்தவர்கள். உங்களை சும்மா ஃபாலோ பண்ணி உங்க காரியத்தை நிம்மதியா செய்ய விடாம
தொல்லை மேல தொல்லை கொடுத்து கொண்டு இருக்கிறார்களா? குற்றம் கண்டுபிடிக்கும்படி சுற்றி திரிகிறார்களா? பயப்படாதே, உன் அபிஷேகம் அதை நீ நினைத்துப்பார், உடைய தெரிந்து கொள்ளுதலை நினைத்துப்பார், உடைய அழைப்பை நீ நினைத்துப்பார். இதெல்லாம் நிக்க முடியுமா? இன்று கண்ட எகிப்தியனை என்றுமே நீ காணாதபடி உன்னை பின்தொடர்ந்து வருகிற சத்துருவை கர்த்தர் மாற்றி போடுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்தது பாருங்கள், எட்டாவது வசனத்துல பார்க்கிறோம், ஆண்டவர் யோர்தானுக்கு பக்கத்துல கொண்டு வந்துட்டார். 40 வருஷம் இவர்கள் நடந்தார்கள், அநேக நாள் சஞ்சரித்தீர்கள் என்று கர்த்தர் சொல்றார். அப்புறம் பாருங்க, மோசேவுடைய தலைமையில அவங்க அந்த எமோரியரின் தேசத்துக்கு வந்தார்கள். ரெண்டு ராஜாக்கள் அவர்களை எதிர்த்தார்கள். மோசே காலத்திலே யுத்தம் செய்து அந்த ஏரியாவை பிடித்து எடுத்தார்கள். அல்லேலூயா. ஃபர்ஸ்ட் சுதந்திரம் மோசேவுடைய தலைமையிலே அந்த ரெண்டரை கோத்திரத்துக்கு அதை கொடுத்தாங்க, யோர்தானுக்கு இந்த பக்கம் உள்ள சுதந்திரம். அதுதான் அந்த ரெண்டு ராஜாக்களிடத்திலிருந்து அவர்கள் பிடித்தெடுத்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படி அந்த எமோரியரின் ராஜாக்களிடத்திலிருந்து யுத்தம் செய்து எதிரிகளை கர்த்தர் அழித்து அவர்களுக்கு சுதந்திரத்தை கொடுத்தார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அடுத்து பார்க்கிறோம், 9-10 வசனங்களிலே ஆண்டவர் எதை சொல்றாருன்னா, அந்த பாலாக் ராஜா பிலேயாமுக்கு கூலி கொடுக்கும்படி ஒப்பந்தம் பண்ணி அவனை கொண்டு வந்து இவர்களை சபிக்க வைத்து அப்படியெல்லாம் கிரியேட் செய்தான். ஆகவே அங்கே நாம் பார்க்கிறோம், பாலாக் ராஜாவினுடைய சதி, பிலேயாமுடைய சாபம், பிலேயாமுடைய சூழ்ச்சியான ஆலோசனை, இதெல்லாம் நடக்கிறது. ஆனால் கர்த்தர் புறப்பட பண்ணினார், பின்தொடர்ந்த சத்துருக்களை அழித்தார், எதிரிகளான ராஜாக்களை அழித்தார். இந்த பாலாக் பீலையாமுடைய சூழ்ச்சிகளையும் கர்த்தர் முறியடித்தார். அல்லேலூயா. தேவ பிள்ளையே, உன்னுடைய பயணம் சரியாக இருக்கட்டும், அதிலே வருகிற தடைகளை எல்லாம் கர்த்தர் டீல் பண்ணுவார். அல்லேலூயா. உன்னுடைய பயணம் முன்னேறி கொண்டே இருக்க வேண்டும். போ என்றால் போகணும், நில்லென்றால் நிக்கணும். 40 வருஷம் உங்களுக்கு அதாங்க ட்ரைனிங். நெல்லுன்னு சொன்னா மேகம் அங்க நிக்கும், உடனே மேகம் நின்னோடனே இவங்களும் நிக்கணும், உடனே கூடாரம் அடித்து தங்கிடணும். அப்புறம் மேகம் திடீரென்று எழும்போம், உடனே இவர்கள் ஆயத்தப்பட வேண்டும். அப்புறம் மேகம் போகும் பொழுது பின்னால போக வேண்டும். மேகத்திலே கர்த்தர் இருக்கிறார். அல்லேலூயா. என்ன ட்ரைனிங் கொடுத்தார்? டெய்லி வானத்தை நம்பிதான் இருக்கணும், ஆகாரத்துக்கு தண்ணீருக்கு எல்லாம் கர்த்தர். அற்புதம், அற்புதம், அற்புதம். அப்படி தேவன் நடத்தினார். அதே போல ஒரு பக்கம் அலைச்சல்கள், ஒரு பக்கம் வாழ்க்கையெல்லாம் சில நெருக்கங்கள், மற்றவர்களுக்கு இருக்கிறது மாதிரி பூமி அனுபவிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்காது, வேண்டாம். ஏன்னா நமக்கு நித்தியத்தில் மகிமையான பங்குகளை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆனா இதுல நம்ம அடிக்கடி அற்புதங்களை காண்போம், கர்த்தருடைய வல்லமையான செயல்களை நாம் காண்போம். அதுதான் நமக்கு இருக்கிற பாக்கியம். பின்தொடர்ந்து வருகிற சத்துருவை அழிப்பார், எதிர்க்கிற பெரிய பெரிய ராஜாக்கள் போன்ற சத்துருக்களை ஆண்டவர் அழிப்பார். சூழ்ச்சி செய்கிறவன், மந்திரவாதம் செய்கிறவன், குறி சொல்லுகிறவன் எல்லாவனுடைய கிரியைகளை கர்த்தர் முறியடிப்பார். அல்லேலூயா. இஸ்ரவேலுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை என்று அந்த பாலாக் அந்த பிலேயாமே சொன்னான். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே இப்படி கர்த்தர் நடத்தி இப்ப 40 வருஷம் பயிற்சி, இந்த 40 வருட பயிற்சி முடித்துதான் கர்த்தர் எங்க கொண்டு வர்றாரு, கானானுக்குள்ளே, யோர்தானை கடந்து கானானுக்குள்ளே. அப்ப தலைமையிலும் மாற்றம் வந்து விட்டது. மோசே மறித்து விட்டார், யோசுவா பொறுப்படுத்து கொண்டார். பாருங்கள் இவருடைய சரித்திரம் எவ்வளவு அழகா இருக்கு. ஒரே பயண சரித்திரம் தான், ஆபிரகாம்கிட்ட ஆரம்பிச்ச பயணம், பயண சரித்திரம். இப்பொழுது அது ஒரு முடிவுக்குள் வருகிறது. 11-13 வரைக்கும் உள்ள வசனங்களிலே கர்த்தர் அதை சொல்லுகிறார். இஸ்ரவேலரின் கானான் சுதந்தரிப்பு. 4 பயணங்களை சொன்னேன், இப்ப 5வது இஸ்ரவேலரின் கானான் சுதந்தரிப்பு. இந்த சுதந்தரிப்பு எப்படிப்பட்டது? 11வது வசனம், 7 ஜாதிகளை துரத்தி சுதந்தரித்தார்கள். கர்த்தர் துரத்தினார். சொல்றாரு, நீ பட்டயத்தினால ஜெயித்தேன்னு நினைச்சிடாத, நான் வந்து குளவிகளை அனுப்பியாக்க அவனால துரத்தினேங்கிறார். குளவின்னா உங்களுக்கு தெரியுமா? இந்த கொட்டுப்பூச்சி இருக்குல்ல, பல பேர்ல சொல்லுவாங்கல்ல, திடீரென்று நம்ம வீட்டில் எங்கேயா வந்து கூடு கட்டிக்கிட்டு இருக்கோம், அதை போய் இது பண்ணோம்னா வந்து கொட்டிடும் பயங்கரமா. அதுல ரொம்ப ஒரு ஒரு ஸ்ட்ராங்
ஐட்டமாகும் கொளவின்னு சொல்றது. இந்த கொளவி படையை ஒன்னு அனுப்பியிருக்கிறார். அப்படி போறது. அப்ப யோசுவாவும் அவனுடைய இஸ்ரவேலரும் அங்க போறதுக்கு முன்னாடி கர்த்தர் அங்க ஒரு கிரியை செய்திருவார், ஓடி போயிடுவான். அப்படிதான் முறியடிக்கப்பட்டார்கள். ஈஸியா கொடுத்தார், ஒவ்வொரு சத்துருக்களையும் ஈஸியா இவருடைய கையில ஒப்பு கொடுத்தார். கர்த்தர் கிரியை செய்யும் பொழுது நாம பெருசா ஒன்றும் செய்ய வேண்டியது இருக்காது. கர்த்தருடைய கிரியை இல்லாத இடத்துல போய் நம்ம ஏதாவது செஞ்சாதான் நம்ம ரொம்ப பிரயாசப்பட்டு பிரயோஜனம் இல்லாம இருப்போம். கர்த்தருடைய நடத்துதலுக்கும் கர்த்தருடைய ஆவியானவர் எடுத்து செல்லுகிற அந்த அனுபவத்துக்கும் ஒரு நல்ல அர்ப்பணத்தோடு, விட்டு கொடுத்தலோடு, கீழ்ப்படிதலோடு, செவி கொடுத்தலோடு நாம் காணப்படுவோம் என்றால் நம்முடைய கிரியைகள் ரொம்ப ஈஸியா இருக்கும். சத்துருக்கள் எல்லாம் மடங்கடிக்கப்படுவார்கள். சுதந்திரிக்க வேண்டியதை சுதந்திரிக்க கர்த்தர் செய்வார். இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு மைண்ட் செட் நமக்கு வேணும். சிலருக்கு கீழ்ப்படியாமை, உங்களுக்காக கர்த்தர் கிரியை செய்ய முடியாம இருக்கு. சிலருக்கு அர்ப்பணிப்பு கிடையாது, எல்லாத்திலையும் தனக்குன்னு ஒண்ண பிடிச்சு வச்சிருப்பா, கர்த்தர் கையில அர்ப்பணிக்க மாட்டார்கள். எப்படி செய்ய முடியும்? இப்படிப்பட்ட கீழ்ப்படியாமைகள், அர்ப்பணிப்பில்லாத தன்மைகள் ஆவியானுடைய நடத்துதலுக்கு வாஞ்சிக்காத அல்லது அதை எதிர்பாராத அந்த தன்மைகள், இதெல்லாம் தான் நிறைய ஆசீர்வாதங்களை இன்னைக்கு கெடுத்து கொண்டிருக்கிறது. வசனத்துக்கு செவி கொடுங்க, ஆவியானுடைய சத்தம் கேட்டு தேவனுடைய சித்தத்தை செய்யுங்க, முழுவதும் அர்ப்பணித்து கொடுங்க தைரியமா. அவருக்கு தெரியாததா உங்களுக்கு தெரிய போது, எனக்கு தெரிய போது, அவர் கையில தைரியமா கொடுங்க. சொன்னார்னா கீழ்ப்படியும். இந்த கற்சாடியில தண்ணிய ஊத்துனா அங்கதான் ஊத்தணும். உனக்கு அறிவு இருக்குன்னு சொல்லி வேற எங்கேயா போய் ஊத்தி நிக்காது. அவர் சொல்றத செய், அப்பொழுது கர்த்தர் கிரியை செய்வார். அல்லேலூயா, நிச்சயமாக. எனவே அன்பானவர்களே, இப்ப ஏழு ஜாதிகளை ஒப்பு கொடுத்தார். 12 வசனத்துல சொல்லிட்டார், இது ஓ யுத்தம் இல்ல, என்னுடைய யுத்தம், குளவிகளை அனுப்பி அவர்களை துரத்தி விட்டேன். இப்போ உனக்கு கிடைத்த பாக்கியம் 13 வசனம், நீ பண்படுத்தாத தேசத்தை, கட்டாத பட்டணங்களை உனக்கு கொடுத்தேன். அப்போ 430 ஆண்டுகள் இந்த மக்கள் எகிப்திலிருந்து கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்கும் பொழுது இங்க ஏழு விதமான ஜாதிகளை விட்டு இவங்களுக்காக பட்டணங்களை கட்டி கொண்டே இருந்தார். இவங்களுக்காக ஒலிவத்தோப்புகளை நட்டுக்கொண்டே இருந்தார், திராட்சை தோட்டங்களை நட்டுக்கொண்டே இருந்தார். புரியுதா உங்களுக்கு? இவங்க இது ஒண்ணும் தெரியாம எகிப்துக்குள்ள கிடந்து அங்க செங்கல் அறுத்து பார்வோனுக்கு பட்டணம் கட்டுற நிலையில பரிதாபமா தான் இருந்தாங்க. ஆனா இங்க பாருங்க, ஒரு பெரிய தேசம் முழுவதும் 12 கோத்திரங்களும் அழகாக பங்கு போட்டு எடுத்துக்கொள்வதற்கு அளவு பட்டணங்கள், பட்டணங்கள். யோசுவா புத்தகத்துல நீங்க வாசித்து பாருங்க, அந்த கோத்திரத்துக்கு இத்தனை பட்டணம், இங்க இத்தனை பட்டணம், அங்க இத்தனை பட்டணம், நூற்றுக்கணக்கான பட்டணங்கள். அவ்வளவு பட்டணங்களையும் நீ கட்டி கஷ்டப்பட வேண்டியது இல்லை. நீ என்னுடைய ட்ரைனிங்ல இரு, எகிப்துக்குள்ள உனக்காக அங்க கொஞ்சம் பேர் பிரயாசப்பட்டு கிடக்கிறான். அவன் நினைக்கிறான் நான் எல்லாம் எனக்காக இப்ப கட்டி எழுப்பிடுவேன் சொல்லி ஒவ்வொரு குட்டி குட்டி ராஜாக்களும் அங்க பயங்கரமா கட்டி கொண்டிருக்கிறான், போட்டி போட்டு கட்டி கொண்டிருக்கிறான். கடைசியில நீ சுதந்திரிக்க வேண்டிய நேரம் வந்த பொழுது கர்த்தர் கொஞ்சம் குளவிகளை அங்க விட்டார், கொஞ்சம் குளவிகளை அங்க விட்டார், எல்லாம் ஓடி போனான். நீ கட்டாத பட்டணங்களை கர்த்தர் உனக்கு தந்தார். அல்லேலூயா, இதுதான் காரியம். பிரைஸ் தி லார்ட். ஆகவே சுதந்திரம் என்பது இதுதான். இதே போலதான் எழுப்புதலை சுதந்திரிக்க போகிறோம். இன்னைக்கு சில ஊழியக்காரங்க ஒரு ஆத்மாவை ஆதாயப்படுத்துறதுக்கு என்ன பாடு, என்ன கஷ்டம். ஆனால் பாருங்கள், கர்த்தருடைய எழுப்புதலின் காற்று வீசும் பொழுது நாம போய் சந்திக்காத ஆத்மாக்கள் எல்லாம் ஆண்டவருக்குள்ள வருவாங்க. நமக்கு முன்பின் தெரியாதவர்கள் எல்லாம் கர்த்தருக்குள்ள வருவார்கள். எந்த ஊழியக்காரரும் போய் சொல்லாமலே அவர்களுக்குள்ளே கிரியை உண்டாகும், பெரிய எழுப்புதல் நடக்கும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். வாழ்க்கையில் ஆசீர்வாதம், ஊழியத்தில் ஆசீர்வாதம், தேசத்துக்கு பெரிய ஒரு ரட்சிப்பின் கிரியை. இந்த இஸ்ரவேலரை கொண்டு கர்த்தர் செய்தது போல யோசுவாவின் தலைமையில் ஒரு சுதந்தரிக்கும் சந்ததி, அதுதான் நாம். இன்னைக்கு சுதந்திரிக்க வேண்டிய காலம் நெருங்கி விட்டது. யோர்தானை கடந்து சென்று சுதந்திரிக்கிற ஒரு கடைசி கட்ட நிலையில் தான் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். அதை புரிந்து கொள்ளுவோம். இப்பொழுது நாம் கொஞ்ச நேரம் ஜெபிக்க போகிறோம்.
ஜெபிக்கும் பொழுது கேட்ட வசனங்களில் எதை பரிசுத்தாவியானவர் உங்களுக்குள் தந்தாரோ அந்த வார்த்தை எடுத்து நீங்கள் இன்றைக்கு உயிர்ப்பிக்கப்படணும். நீங்கள் மறுபடியும் உயிர்த்து எழும்பணும். நீங்க எழும்பும் பொழுது இவ்வளவு காலமா உங்களை நடத்தின அந்த தரிசனம் உங்களை கொண்டு நிறைவேறும். அல்லேலூயா. வயசு போயிருக்கலாம், பலன் போயிருக்கலாம், கையில இருந்த ஐஸ்வர்யம் போயிருக்கலாம், நோ ப்ராப்ளம் அட் ஆல், அதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை. கர்த்தர் உங்களை கொண்டு செய்ய நினைத்தது தடைபடாது. அல்லேலூயா. இன்னைக்கு விசுவாசத்தோடு இன்னும் ஊக்கமாய் ஜெபிக்கும்படியாக, இன்னும் கர்த்தருக்காய் கிரியை செய்யும்படியாக, ஆனால் தேவனுடைய அழைப்பிலே நின்று தேவனுடைய அபிஷேகத்தின் பலத்தோடு அந்த தரிசனத்தின் வழியில் சரியாய் செயல்படும்படி ஒரு விசை கூட ஊக்கப்படுவோம். கர்த்தர் பெரிய காரியங்களை நமக்கு செய்வார். ஜெபிக்க ஆயத்தமாவோம். எல்லாரும் உள்ளத்தை திறந்து கர்த்தரை நீங்கள் நோக்கி பாருங்கள். Praise the Lord. Hallelujah. Hallelujah. எழுப்புதலின் நேரம் அல்லோ, யோசுவாவின் காலம் அல்லோ, எழுப்புதலின் நேரம் அல்லோ, யோசுவாவின் காலம் அல்லோ, ஆர்ப்பரிப்போம் ஆர்ப்பரிப்போம், அலங்கம் இடியும் வரை ஆர்ப்பரிப்போம், ஆர்ப்பரிப்போம் ஆர்ப்பரிப்போம், அலங்கம் இடியும் வரை ஆர்ப்பரிப்போம், எக்காளம் ஊதி எரிகோவை பிடிப்போம், ஆரவார துணியோடு கானானுக்குள். ஆமென். தெரிந்தவெல்லாம் சேர்ந்து பாடி கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோம். கானானுக்குள் நுழைவோம். எழுப்புதலின் காலம் அல்லோ, யோசுவாவின் நேரம் அல்லோ, எழுப்புதலின் நேரம் அல்லோ, யோசுவாவின் காலம் அல்லோ, கர்த்தர் நாமம் சொல்ல சொல்ல தடைகள் விலகிடுமே. விசுவாசத்தோடு கர்த்தர் நாமம் சொல்ல சொல்ல தடைகள் விலகிடுமே, மாரோவின் தண்ணீர்கள் மதுரமாகுமே, யோர்தானின் தடைகள் எல்லாம் விலகி போகுமே, மாரோவின் தண்ணீர்கள் மதுரமாகுமே, யோர்தானின் தடைகள் எல்லாம் விலகி போகுமே. எழுப்புதலின் நேரம் அல்லோ, யோசுவாவின் காலம் அல்லோ. நல்ல ஒரு விசுவாசத்தோடு எவ்வளவு காலம் நான் காத்திருந்தேன், 40 வருடங்கள், 430 வருடங்கள், 20 வருடங்கள், 25 வருடங்கள், ஒவ்வொருவருக்கும் ட்ரைனிங் பீரியட். எனக்கும் கர்த்தரதை செய்தார். இந்நாட்களில் நான் சுதந்தரிக்க போகிறேன். இது யோசுவாவின் காலம், சுதந்தரிக்கும் நேரம். எல்லாரும் ஒரு விசுவாசத்தோடு, யாராயிலும் 25 வருஷம் ஆயிட்டேன்னு சோர்ந்து போயிருக்கிறீங்களா, 40 ஆண்டுகள் ஆயிட்டேன்னு சோர்ந்து போனீங்களா, சோர்ந்து போகாதருங்கள். கர்த்தர் உங்களை கொண்டு கிரியை செய்யும்படியாய் உங்கள் ஆத்மா உயிர்ப்பிக்கப்படட்டும், உங்கள் ஆவி உயிர்ப்பிக்கப்படட்டும். ஓ இயேசுவின் நாமத்தினாலே தடைகள் விலகி போகட்டும். இயேசுவின் நாமத்தினாலே யாருக்குள்ளே சோர்வு இருக்கிறதோ அந்த சோர்வு விலகி போகட்டும். வீட்டுல இருக்கிறன்னு பார்க்காதீங்க, வாய் திறந்து ஜெபம் பண்ணுங்க. கர்த்தரை உயிர்ப்பிக்கிற நேரம், பரிசுத்த ஆவியானவர் உன் வீட்டுக்குள்ளே வந்து உனக்குள்ளே கிரியை செய்யக்கூடிய நேரம், தூதர்களை அனுப்புகிற நேரம், இயேசு உலாவுகிற நேரம். லபா கபா ரபா சந்தனா ஓ லபா கதுர பௌதரா ஷமலபா. சகோதரியே சகோதரனே, வாய் திறந்து சாமனுங்க. ஆண்டவரே, என்னை அழைத்தவரே உமக்கு ஸ்தோத்திரம், என்னை கொண்டு கிரியை செய்ய போறவரே உமக்கு ஸ்தோத்திரம். எனக்குள் வைத்த தரிசனங்கள், மங்கி இருக்கிறவைகளை இப்பொழுது பிரகாசமாக்குவீராக. லபா ஷபா பா 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 ஓ ரகபா ரகத லகது ரபா ஷபலா லிபா லபா கதுர பௌ சந்தலா. விசுவாசின் சூழ்ச்சிகள், ஆமீன். பிலேயாமினுடைய பாலாக்குடைய சூழ்ச்சிகள்,
நோய்களெல்லாம் எந்த தேவ பிள்ளையை பாதித்து கொண்டிருக்கிறதோ இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது உடைக்கப்படுவதாக. முழங்கால்கள் பலப்படுத்தப்படட்டும், இயேசுவை நோக்கி விரிக்கப்படுகிற கரங்கள் மறுபடியும் அந்த கரங்கள் விரிக்கப்படட்டும். அம்மேன். க்ளோரி 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 ஷபா பாபா ரிகத லக்கதுரபரா உலபால பாரபால வஷல மௌதரியா அம்மே. உலக ஆசைகளினாலே, பாவ இச்சைகளினாலே, பிசாசு கிரியைகளினாலே யார் யார் தடைப்படுத்தப்பட்டிருக்கிறார்களோ, யார் கட்டப்பட்டிருக்கிறார்களோ, in Jesus name அந்த கட்டுகள் உடைக்கப்படுவதாக, கட்டுகள் உடைக்கப்படுவதாக. சிந்தனையின் கட்டுகள் இயேசுவின் நாமத்தில் உடைக்கப்படட்டும். உணர்ச்சியில் இருக்கிற எல்லா தடுமாற்றங்கள் இயேசுவின் நாமத்தில் மாறி போவதாக. சிந்தனையில் இருக்கிற கலக்கங்கள், சிந்தனையில் இருக்கிற குழப்பங்கள் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது மாறுவதாக. தெளிந்த புத்தி, ஆமென். பலமான ஆவி, ஷபா ரக சிதரா துலே அத்தனா ஹத்தி ஓ லகபா ரபு கபா ரஷா ரபுது ரந்தா லிகபா ரபா லபுது ரசந்தனா. கர்த்தர் உனக்கு சொன்னதை உன் கண் முன்னே செய்ய போகிறார். இதோ காலம் வந்தது, நீ எழும்பு, எழுந்து போரடி. கிதியோனே கர்த்தர் உன்னை அழைத்திருக்கிறார். வெறும் 300 பேரை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். நீ பயப்படாதே. உன்னோடு இருக்கிறவர்கள் கொஞ்சம்தான், உனக்கு இருக்கிற பலன் கொஞ்சம்தான். ஆனால் கர்த்தர் பயங்கர பராக்கிரமசாலியாய் உன்னோடு கூட இருக்கிறார். மனிதனாக ஒரு ஒற்றை ஆபிரகாமாக நான் இந்த தரிசனத்தின் பாதையில் போகிறேன். பயப்படாதே சகோதரனே, பயப்படாதே சகோதரியே. ஒரு ஒற்றை ஆபிரகாமாக உன்னை தெரிந்து கொண்டிருந்தால் தைரியமாய் போ. உன்னை விட்டு லோத்து பிரிந்து போயிருக்கலாம், உன் தரிசனம் இல்லாதவர்கள் உன்னை விட்டு விலகி இருக்கலாம். பயப்படாதே, தொடர்ந்து போ. கர்த்தர் உனக்கு ஒரு இசக்கை வைத்திருக்கிறார். சக்கரா துனாதரா சம்பலா ரிபா ரபா லப கத்துரா ஓ லபாரி கசர பௌதரா சமலி அந்தனா. யாக்கோவே உன்னை குடும்பமாக தெரிந்து கொண்டிருக்கிறார், உன்னை குடும்பமாக தெரிந்து கொண்டிருக்கிறார். ஓ, உன் பிள்ளைகளுக்கு தரிசனத்தை ஊட்டு, உன் மனைவிக்கு தரிசனத்தை ஊட்டு, உன் கணவனுக்கு தரிசனத்தை பகிர்ந்து கொடு. அவர்களுக்காக ஜெபி. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். உன்னை கொண்டு தேசத்தை ஆசீர்வதிக்க போகிறார். உன் குடும்பம் ஒரு ஆசீர்வாதமான குடும்பம். உன் குடும்பம் இஸ்ரவேலுக்கு அடையாளமும் அற்புதமாய் தேவன் தெரிந்து கொண்ட குடும்பம். ஆமென். க்ளோரி டு ஜீசஸ், க்ளோரி டு ஜீசஸ். எத்தனை குடும்பங்கள் இன்னைக்கு போராட்டங்கள், எத்தனை குடும்பங்களிலே எவ்வளவு வேதனைகள். ஆமென். ஆனால் அந்த குடும்பம் தெரிந்து கொள்ளப்பட்ட குடும்பம். நீ இஸ்ரவேலுக்கு அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் கர்த்தர் உன்னையும் உன் பிள்ளைகளையும் தெரிந்து கொண்டு இருக்கிறார். ஓ ஜீசஸ், ஹல்லேலூயா, தேங்க் யூ லார்ட். மகளே, மகனே, உன் கண்ணீர் வீணாய் போகவில்லை. உன் பெருமூச்சுகளை கர்த்தர் பார்த்திருக்கிறார். இந்த தேசத்திலே ஒரு பெரிய காரியத்தை கர்த்தர் உன் குடும்பத்தை கொண்டு செய்ய போகிறார். எஸ், ஹல்லேலூயா. உராபா லகா சந்தரா துராபால பங்கமான வம்சலமா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். சபைகள் நிறைந்த பட்டணமே, சபைகளால் நிறைந்த பட்டணமே, உன்னை கொண்டு தேவன் பெரிய காரியங்களை எதிர்பார்க்கிறார். அநேக வருடங்களாக கர்த்தருடைய சுவிசேஷத்தை பெற்ற கிராமமே, அப்படிப்பட்ட கிராமங்களை கொண்டு கர்த்தர் தேசத்துக்கு ஆசீர்வாதமாய் மாற்ற போகிறார். கிராமங்கள் எழும்பட்டும், பட்டணங்கள் எழும்பட்டும். கிரியைகள் அழிக்கப்படும்படியாக, அந்த வாரத்தின் வல்லமைகள் அழிந்து போகும்படியாக. ஓ பிரைஸ் தி லார்ட். பின் தொடர்ந்து வருகிற சத்துருக்கள் இப்பொழுது முறியடிக்கப்படுகிற நேரம். பின் தொடர்ந்து வருகிற சத்துருக்கள் முறியடிக்கப்படுகிற நேரம். விசுவாசத்தோட ஆவியில நிரம்பி சோமனுங்க. பரிசுத்த ஆவியின் வல்லமை பெற்றவர்கள் உள்ள பின் தொடர்ந்து வருகிற எகிப்திய ஆவிகள் முறியடிக்கப்படுகிற நேரம். அந்த உலகத்தின் ஆவிகள் முறியடிக்கப்படுகிற நேரம். உல பர பக்கபல பஷல பௌரி அந்தலா ரிகல பரபத ரபஷந்தல துனமத ரபி கமௌரியா. இயேசுவின் அதிகாரம் உள்ள நாமத்தினாலே எல்லா எகிப்திய ஆவிகள் முறியடிக்கப்படுவதாக, செங்கடலில் முழுகினது போல முழுகி போவதாக. எஸ், இன் தி நேம் ஆஃப் ஜீசஸ். கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய வல்லமை. ஆமென், ஆமென், ஆமென். ஜெயம் சிறக்க பண்ணுகிற பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை, மகத்துவமான வல்லமை. உரபால வாஷக்கர துனா சந்தன மௌரியா. ஆமென். எதிர்க்கிற எமோரியரின் ராஜாக்களுடைய ஆவிகள் இயேசுவின் நாமத்தினாலே என் சுதந்திரத்திலே நீ உட்கார்ந்து கொண்டு என்னை எதிர்த்து கொண்டிருக்கிறார். என் தேவனாகிய கர்த்தர் என்னோடு இருக்கிறார்.
அழிக்கப்படுவதாகியாக்கள் முறியடிக்கப்படுவார்களாக சூழ்ச்சிகள் என்னை தொட முடியாது. உன் மந்திரவாதங்களோ, உன் குறி சொல்லுதலோ, உன் கள்ள தீர்க்க தரிசனங்களோ, கூலிக்காக வஞ்சகம் செய்கிறவனுடைய சூழ்ச்சிகளோ என்னை ஒருபொழுதும் அசைக்க முடியாது. என் பயணத்தை தடுக்க முடியாது. நான் காலானுக்கு நேராய் போய்கொண்டிருக்கிறேன். என் சுதந்திரத்தை அடையும்படி போய்கொண்டிருக்கிறேன். வலு சர்ப்பத்தின் ஆவிகள், நய வஞ்சக தந்திர ஆவிகள், இனி மேல் அந்த குடும்பத்தை நீ கட்டி போட முடியாது. இனி இந்த தேவ ஜனத்தினுடைய இந்த ஃபார்வர்ட் மார்ச் நீ தடுக்க முடியாது. இயேசுவின் நாமத்தில் கிரியைகள் அழிந்து போகட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெயம் எடுக்கிறோம். இந்த தேசம் இயேசுவுக்கு சொந்தமாய் மாறும். இது இயேசுவுக்குரியது, இது இயேசுவுக்குரியது. இயேசு இதை ஆசீர்வதிக்க போகிறார். இந்தியாவில் உள்ள ஒவ்வொரு இந்தியனையும் ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். இந்தியர்களை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். ஒவ்வொரு ஸ்டேட்டுகளிலும், மாநிலம் மாநிலமாக, மாவட்டம் மாவட்டமாக, பட்டணம் பட்டணமாக, கிராமம் கிராமமாக, தெருக்கள் தெருக்களாய், வீடுகள் வீடுகளாய், குடும்பம் குடும்பமாய், ஒவ்வொரு தனி நபர்கள் மேல் இன்று கர்த்தருடைய கிரியை வெளிப்படுவதாக, இன்று ஒரு ஆசீர்வாதம் இறங்குவதாக. ஓ தேவன் அல்லவர், நீ சொன்னதை செய்கிற தேவன். நீ இஸ்ரவேல் குடும்பத்தாருக்கு சொன்ன நல் வார்த்தைகளில் ஒன்றையாயிலும் செய்யாமல் இருக்கவில்லை, ஒரு வார்த்தையாயிலும் செய்யாமல் இருக்கவில்லை. யோசுவாவின் காலம். ஹல்லேலூயா, தேங்க்யூ ஜீசஸ், க்ளோரி, ஹல்லேலூயா, தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். எல்லா கத்தோடைய பிள்ளைகளும் ரெண்டு நிமிடங்கள் ஆண்டவர் நோக்கி பாருங்க. உங்களுடைய பிள்ளைகளோடு பேசும் கர்த்தாவே, இதுவரை இந்த தரிசனத்தை பெறாதவர்கள் இந்த வேளையில் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக. ஜீசஸ் டச் த மோ லார்ட், ஜீசஸ் டச் த மோ லார்ட். ஆபிரகாமை அழைத்த தேவன் இடைபடுவீராக. யாக்கோபுக்கு ஒரு நாள் சொப்பனத்திலே வெளிப்பட்ட கர்த்தர் அநேகரோடு இடைபடுவீராக. முச்செடியில் எழுந்தருளி மோசேக்கு தரிசனம் கொடுத்து அடுத்த பகுதியை அவனிலிருந்து தொடங்கின கர்த்தர் இன்று அநேக மோசைகளை சந்திப்பீராக. Glory. எரிகோவின் சமனான வழியிலே உருவின பட்டயத்தோடு யோசுவாவுக்கு வெளிப்பட்ட கர்த்தருடைய சேனையின் அதிபதி இந்த கடைசி கட்ட சுதந்தரிப்பின் வேளையிலே இறங்கி வருவீராக. உருவின பட்டயத்தோடு வந்தவர், சுதந்தரிக்கும் கிரியைகளை தொடங்கி வைத்தவர், முன்னின்று நடத்தி முடித்தவர். ஹல்லேலூயா. இன்று உங்களுடைய தரிசனங்கள், உங்களுடைய திட்டங்கள் அநேகருக்கு வெளிப்படுத்தப்படுவதாக, அநேகருக்கு வெளிப்படுத்தப்படுவதாக. அன்று ஒரு மதிய வேளையில், இது போன்ற ஒரு மதிய வேளையில் தமஸ்குக்கு போகிற வழியிலே சவுலை சந்தித்து, ஒரு சவுல், ஒரு பவுல் எத்தனை தேசங்களை கர்த்தருக்குள் திருப்பினா. இந்த பகல் வேளையிலே, இந்த மதிய வேளையிலே அநேக சவுல்களை சந்திப்பீராக. ஜீசஸ் லிமௌரி அங்கசாலி அந்துமா ஷகராந்தலாசி ஓலியா சமாரகதலாந்தரா சிமனந்தனாசி. அபிஷேகம், வல்லமையான அபிஷேகம்,
வல்லமையான அபிஷேகம், தாவீதுக்குள்ளே வைக்கப்பட்ட அபிஷேகம், மறைந்திருந்த அபிஷேகம், குறிப்பிட்ட காலத்துக்கு மறைத்து வைக்கப்பட்ட அபிஷேகம். காலம் வந்தபொழுது ராஜரீகம் வந்தது. காலம் வந்தபொழுது தாவீதினால் இஸ்ரவேல் ஆசீர்வதிக்கப்பட்டது. அதுபோல அநேக பிள்ளைகளுக்குள் நீங்க வைத்திருக்கிற அபிஷேகம் வெளிப்பட போகிறதற்காய் ஸ்தோத்திரம். இது இந்தியாவுக்கு ஆசீர்வாதமாய் வெளிப்பட போகிறதற்காய் ஸ்தோத்திரம். தேங்க்யூ ஓ லார்ட், தேங்க்யூ ஜீசஸ். எல்லார் கரங்களை தட்டி கத்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அதிசயங்களுக்காய், நல்ல நோக்கங்களுக்காய், அற்புதங்களுக்காக, வல்லமையான செயல்களுக்காக ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். அன்புள்ள பிதாவே, நல்ல தகப்பனே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், வாழ்த்துகிறோம். அந்த இஸ்ரவேலருடைய சரித்திரத்தை யோசுவா மூலமாக ரத்தின சுருக்கமாக நீங்க சொன்னீங்க. அந்த ரத்தின சுருக்கமான சரித்திரத்தில் தான் எத்தனை எத்தனை விரிவான பாடங்கள், எத்தனை மகிமையான நம்பிக்கை, எவ்வளவு பெரிய ஜெயம். அன்று யோசுவா காலத்தில் நடந்தது போல இன்றைக்கு இந்த தேசம் ஆசீர்வதிக்கப்படும்படி பெரிய ஒரு கிரியை நடப்பியும். இந்தியர்கள் இயேசுவுக்குள் வர வேண்டும். இந்தியர்கள் எல்லாம் கரம் உயர்த்தி இயேசுவே தெய்வம் என்று சொல்ல வேண்டும். ஒரு பெரிய ஆவிக்குரிய எழுப்புதலை தாரும் ஐயா. எங்கள் ஒவ்வொருவரை தெரிந்து கொண்ட நோக்கத்தின்படி நாங்கள் சரியாய் முன் செல்ல கிருபை தாரும் ஐயா. எங்கள் ஒவ்வொருவரை கொண்டு, எங்கள் குடும்பங்களை கொண்டு, சில பட்டணங்கள், சில கிராமங்களை கொண்டு கர்த்தர் செய்ய வேண்டிய கிரியைகள் இன்று முதல் கட்டுகள் அவிழ்க்கப்பட்டு செயல்கள் ஆரம்பிக்கும்படி ஜெபிக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும். சபைகள் மேல் நீர் வைத்திருக்கிற அந்த வல்லமை, அபிஷேகம் அப்படியே வெளிப்படும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும், கிரியை செய்யும், மத நாமத்தை மகிமைப்படுத்தும். சகல துதியும் கனமும் மகிமையும் உமக்கே நாங்கள் செலுத்துகின்றோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களை தெரிந்து கொண்ட நோக்கத்தை உங்களிலே வல்லமையாக நிறைவேற்றுவார். அல்லேலூயா.